இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எப்போ வருது நவம்பர் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கார்த்திகை மாதம் பதினாலாம் நாள் திருவண்ணா திருவண்ணாமலை தீபமாக சைவர்கள் கொண்டாடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி கார்த்திகை கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் பஞ்சாத்திர தீபம்னு வைணவர்கள் கொண்டாடுறாங்க நான் எதற்கு எதுக்காக நம்ம கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைகிற அந்த நாளை அந்த நாள் இன்றைக்கி நம்ம எதுக்கு நிறையா தீபத்தை ஏற்றி கொண்டாடுறோம் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கதையோ காரணமோ இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதை நான் இந்த தீபத்தை நம்ம எதுக்காக ஏற்றுறோம்னா நம்ம மனசில் இருக்கிற இருளை போக்கி நம்மளை நம்மளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய தரத்துக்கு தான் அறியாமையையும் கண்மாயையும் நீக்கிறதுக்கு தான் இன்னொரு காரணம் என்னென்னா கார்த்திகை மாதம் ஒரு கார்காலம் மழை காலம் அப்போ ஒரே இருட்டா இருக்கும் அந்த காலத்துலலாம் லைட்டுக்கெல்லாம் கிடையாது அப்போ தீபத்தை தான் ஏற்றிருந்தாங்க அது அதுவும் ஒரு காரணம் தான் இருட்டாக இருக்கும் இருட்டா அப்போ நிலாவெல்லாம் பார்க்கறது நம்ம ரொம்ப அரியுது தான் அதனால வெளிச்சம் கிடைக்கிறது கஷ்டம் அதுக்கும் அதுவும் ஒரு காரணத்தால் தான் நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறோம் இதுக்கு ஒரு இன்னொரு என்ன கதைனா ஒரு தடவை கைலாயத்தில் பார்வதியும் சிவபெருமானும் வீட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு தி நெய் தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த தீபத்தில் எரிகிற எரிஞ்சுக்க இருந்த நெய்யை சாப்பிட்ணுங்கிற ஆசையில் அங்கே ஒரு எலி வந்தது அந்த எலி என்ன பண்ணுச்சுனா அந்த அந்த நெய் தீபத்துலேருந்து திடீர் லைட்டாக இழுத்து விட்டுருச்சு அதோட அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல திடீர்னு அந்த தீபம் ரொம்ப பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மங்களகரமாக ஜகஜோதியாக ஏரியா பார்க்கற பார்க்கறதுக்கு இருந்தது உடனே சிவபெருமான் அந்த ஏலிக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க அது என்னதுன்னா அடுத்த ஜென்மத்தில் நீ மானிட மானிடப்பிறவியாக ஒரு அரசனாக இருப்ப அப்படின்னு வரம் கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த ஏலியும் அடுத்த ஜென்மத்தில் மகாபலி அரசனா மானிடப்பருவி எடுத்தது அந்த போன ஜென்மத்தோட ஜீனம் என்னன்னு தெரியல மகாபலி அரசர் என்ன நிறையா தடவை அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு சிவாலயத்துக்கு போகும்போது அவங்க அப்படியே கம்பீரமாக ஆணவத்தோடு நடந்துக்கிட்டு போனாங்க அவங்களோட பட்டாடையெல்லாம் கீழே அப்படியே தரையில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தது என்னை மிஞ்சத்துக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லை அப்படின்ற ஆணவத்தோட நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட பட்டாடை அங்கே விரும்பிக்கிட்டு இருந்து அங்கே நிறைய விளக்கு எழுந்துக்கிட்டு இருந்து அதில் ஒரு விளக்கில் பட்டு அப்படியே தீ திக்கு திக்குன்னு உடம்பு ஃபுல்லாக பரவி உட உடம்புலாம் தீக்காய் மாறுச்சு அப்போ தான் அவங்க மகாபலி அரசர் உணர்ந்த உணர்ந்தாங்க நம்ம இறைவன் இருக்கிற இடத்துல இப்படி ஆணவத்தோட நடந்துக்கிட்டோமே என்ன தான் பெரிய அரசராக இருந்தாலும் இறைவன் ஒரு சாதாரணமான மனுஷன் தான் எல்லாருமே நம்ம போய் இறைவன் முன்னாடி ஒரு ஆணவத்தோடு நடந்துக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு சூப்பர் மார்கெட்டையே அடைக்கல மணந்தாங்க மகாபலி அரசர் அதுக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்ட அறிகுறி என்னென்னா எல்லா ஆலயங்களையும் தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு ஆலய அப்படின்னு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு அன்னையிலேருந்து அவங்க எல்லா ஆலய ஆலயத்துக்கும் ஒரு கட்டளை விட்டாங்க எது ஆலயத்தில் இருக்கோ இல்லையோ ஆனால் தீபம் மட்டும் கண்டிப்பாக நிறைய எரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளை விட்டு அதுக்கான செலவெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நாள் கிருத்திக நட்சத்திரமும் பௌர்ணமியோ சேர்ற அன்னைக்கு கரெக்டாக அவங்கள அவங்க உடம்புல இன்னொன்று நாள் இவ்வளோ நாள் அனுபவித்த தீக்காயங்கள்லாம் வெ வெளியடிச்சு நிவா நிவா முடிஞ்சு போச்சு அந்த காயமே காணாமல் போச்சு சிவனோட காட்சியும் அவங்களுக்கு த தந்தாங்க சிவனும் அன்னையிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கிருத்திகையும் பௌர்ண கிருத்திக நட்சத்திரமும் பௌர்ணமி இணையிற இந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே கார்த்திகை தீபமாக கொண்டாடணும் அப்படின்னு கட்டளை விட்டாங்க இதுக்கு இன்னொரு கதை என்னென்னா ஒரு சிவபெருமானும் பார்வதி தேவன் கைலாத்தில் இருக்கும்போது சிவபெருமான் ஒரு சிந்தனையில் அப்படியே இருந்தாங்க அதுக்கு பார்வதி என்ன யோசித்தாங்கன்னா அவங்களோட கவனத்தை அவங்க அவங்க என்னோட மேலே வச்சுக்கணும் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்ணை எப்படி பொத்திட்டாங்க உடனே அகில உலகமே இருட்டாயி போச்சு உடனே சிவபிரமணன் என்ன நினச்சாங்கன்னா பார்வதி தேவி செஞ்ச தப்ப அவங்க உணரணும் அப்படின்னு சொ நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சாபம் விட்டாங்க நீ என்னை வேண்டி பூலோகத்தில் மாநில பிறவையோ என்னை வேண்டி தவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சாபம் விட்டாங்க உடனே பார்வதி தேவி பூலோகத்தில் பிறந்து காஞ்சிபுரத்தில் தவம் இருந்தாங்க சிவபிரமணியன் நினச்சி உடனே அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி அழிச்சு நீ போய் திருவண்ணாமலையில் போய் தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே பார்வதி தேவியும் திருவண்ணாமலையில் பவலைக்குழுன்ற இடத்துல கௌதம மகரிஷியோட ஆசிரமத்தில் தனக்குன்னு ஒரு குடிலை அமைச்சுக்கிட்டு அங்கே சிவருமானை நினச்சி இருந்தாங்க தவறு இருக்கும்போது இப்படியே பௌர்ணமியும் கிருத்திக நட்சத்திரமும் ஒன்றா சேர்ற நாள் வந்துச்சு அன்னைக்குன்னு பார்த்து சிவபெருமான் அங்கே பார்வதி தேவிக்கு காட்சி எழுத்து அவங்க ரெண்டு பேரும் அவங்க சிவபெருமானை பார்வதி தேவியோட ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க உமா மகேஸ்வரனாக காட்சி எழுத்துட்டாங்க அந்த அதுவும் ஒரு தான் நம்ம கார்த்திகேய தீபமாக அந்த அந்த நாளை கொண்டாடுறது அடுத்தது வைணவர்களுக்கான கதை தடவை மூணு மும்மூர்த்திகள் நம்மளுக்கு தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் அதில் பிரம்மா விஷ்ணுக்கும் ஒரு போட்டி வந்துருச்சு தான் பெரியவன் நான் தான் பெரியவன் ஒரு போட்டி நடந்துருச்சு இந்த போட்டியை தீக்கிறதுக்கு சிவபெருமான் ஒரு வழி சொன்னாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம நான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவங்கன்னு ஒரு போட்டி வச்சு பார்த்துடலாம் நான் என்ன போய் ஒளிஞ்சிப்பேன் நீங்கள் வந்து என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என் என்னோட அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க அடினா பாதம் முடினா அந்த தலை முடி தலை அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்க உடனே அவங்க சிவபெருமான் போய் மறந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் போகும்போது பூலோகத்தில் போய் தேடுறாங்க சிவபெருமான் என்னை எங்கேயுமே கா உட காணலை உடனே திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஒரு தீபமாக காட்சி எடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் அன்னையிலேருந்து அன்னைக்கு சூபர் அன்னைக்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களோட தவற உணர்ந்து அவங்க எல்லாருமே சம எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவற உணர்ந்தாங்க அந்த நாளையும் நம்ம தீபமாக கொண்டா கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் இன்னொரு 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 க இன்னொரு கதை என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப பஞ்சாத்திர தீபம்னு வைணவர்கள் கொண்டாடுறாங்க அது என்ன காதுன்னா பிரம்மர் ஒரு தடவை அவங்களோட பாவத்தை போக்குறதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதை தடுக்கிறதுக்கு அசுரர்கள்லாம் அந்த இடத்த இருட்டாக்கிட்டாங்க உடனே பிரம்மா விஷ்ணு கிட்ட வேண்டுறாங்க இந்த இடத்த எப்படியாச்சும் வெளிச்சமாக்குங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டாங்க அதுக்கு விஷ்ணு உடனே ஒரு அகல் விளக்கா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வெளிச்சம் தந்தாங்க அவங்க அவங்க விஷ்ணு வந்ததுனால அவங்க அந்த யாகம் நிறைவு அந்த நாளையும் நம்ம தீபம்னால கொண்டாடுறோம் அடுத்தது பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்னென்னா எப்போ தீபம் ஏற்றி வைக்கிறது என்ன முறையில் ஏற்றி வைக்கிறது அப்படின்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் அதையும் நான் இப்போ தீர்த்து வைக்கிறேன் அந்த அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்தி சாயிரம் அன்னைக்கு ஒரு அஞ்சு அஞ்சரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம விளக்கேற்றி வைக்கலாம் என்ன பண்ணணும்னா சாமியில் அரிசி மாவை வச்சு கோல போடணும் உடனே பலா கட்டை இல்லைனா ஏதாச்சும் ஒரு தாம்பாளத்தை எடுத்துட்டு வந்து அதில் விளக்கேற்றி விளக்கு விளக்கேற்றி வைக்கணும் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் கேள்வி கேட்பீங்க அது என்னென்னா இருபத்தேழு விளக்கு தான் ஏற்றணும் இருபத்தேழு விளக்கு மேலே ஏற்றுறது உங்களோட விருப்பம் படி ஏற்றிக்கலாம் ஆனால் இருபத்தேழு விளக்கு தான் மினிமம் ஏற்றணும் அது கீழே ஏ கீழே ஏற்றவே கூடாது அதுக்கு மேலே ஏற்றுறது உங்களோட சாய்ஸ் தான் விளக்குல விளக்குல அகல் விளக்காகவே எல்லாமே ஏற்றுறது ஒரு நல்லது தான் நீங்கள் மற்ற விளக்கு ஏத்துறதுனால ஏற்றிக்கலாம் ஆனால் ரெண்டு வழக்கை மட்டும் நீங்கள் தவிர்த்தரணும் அது என்னன்னா பீங்கான் விளக்கும் எவர் சில்வர் வழக்கையும் நீங்கள் தவிர்த்தரணும் விளக்குக்கு என்ன ஊற்றுறது எல்லாரும் விளக்கு என்ன ஊற்றுவீங்க விளக்குக்கு அது மட்டும் ஊற்றவே கூடாது ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றணும் இல்லைன்னா நெய் ஊற்றணும் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றுறதே ரொம்ப விசேஷந்தான் ஏன்னா நெய் தீபம் ஏற்றுனா நம்மளுக்கு நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருள் போ பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் நல்ல நல்ல விளக்கேற்றதாக இருந்தாலும் சும்மா ஒரே ஒரு சொட்டு அதில் நெய் கலக்கறதுல ஒன்றும் பெருசாக குறைஞ்சிட போதில்லை அது அந்த மாதிரி அது அது அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் போது உன்னை உன்னை சொல்லி ஒரு நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட விளக்கேற்றக்கூடாது ஆசிராசமாக விளக்கேற்றக்கூடாது ரேடியோ கேட்டுக்கிட்டோ இல்லைனா டிவி பார்த்துக்கிட்டு யாரையாச்சும் திட்டிக்கிட்டோ ஃபோன் பேசிக்கிட்டோ விளக்கேற்றவே கூடாது விளக்கேற்றும் போது தரையில் அமர்ந்தபடி தான் விளக்கேற்றணும் நீங்கள் செல்ஃபில் விளக்க வைக்க சாமியாரையை வச்சுருந்தாலும் நீங்கள் த தரையில் உக்காந்து விளக்கேற்று அந்த விளக்கை எடுத்து தான் அந்த இந்த செல்ஃபில் வைக்கணும் குத்து விளக்காக ஏற்றுறதா இருந்தாலும் நம்ம அதில் ஒரு முகம் தான் ஏற்றுவோம் ஆனால் ஒரு முகம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இது அருள் கிடைக்குது பலன் கிடைக்குது ரெண்டு முகம் ஏத்தனா குடும்பத்தில் அமைதி வரும் எல்லாருக்கும் ஒற்றுமை வரும் மூன்று முகம் நம்ம ஏற்ற மாட்டோம் அஞ்சு முகம் ஏத்துறது அவங்கள விருப்பத்தைபடி இருக்குது முக்கியமாக போது ஒரு விஷயம் சொல்கிறேன் பெண்கள் வந்து நல்லா குளிச்சுட்டு தலை பின்னி பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு மங்களகரமாக தான் ஏற்றணும் தலையை விரித்து போட்டுலாம் ஏற்றக்கூடாது இன்னும் இதுக்கு என்னன்னா கான்செப்ட்னா ஒங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளுக்கு நெகட்டிவை போக்கி இருளாக்கிற நெகட்டிவை போக்கி நம்மளுக்கு ஒளி தருது இதில் முன்னோர்கள் நம்மளுக்கு ஜீவாத்மா நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மா வரை சேர்கிறதுக்கு பல பண்டிகைகள் கொடுத்துருக்காங்க அந்த பண்டிகைகள்லேயும் இதுவும் ஒன்று தான் சரி விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னு கேட்பீங்க அதுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் போது நீங்கள் என்ன சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுறணுன்னா தீபலக்ஷ்மி நமோ நமக இல்லாட்டி அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லலாம் விளக்க எத்தி அதை பூஜை பண்ணும்போது நீங்கள் நான் சொன்ன இந்த ரெண்டு மந்திரமும் சொல்லலாம் இல்லாட்டி ஒரு பாட்டு இருக்குது இன்னாந்து அதோட முதல் வரி என்னென்னா விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறைப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணி பூஜை செஞ்சுக்கலாம் இதில் இதில் நம்ம மெயின் கான்செப்ட் என்னென்னா நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றது தான் நம்மளோட மனசில் இருக்கிற பகை வன்மம் கண்மம் மாயை சோகம் துன்பம் இதையெல்லாம் போக்கி நம்மளுக்கு ஒரு வெற்றிங்கிற ஒரு ஒளியை தர்றது தான் இந்த கார்த்திகை தீபமாங்கிற இந்த ஒரு கான்செப்ட் இந்த இந்த கார்த்திகை தீபத்தில் நீங்கள் எல்லோரும் ஏற்றி நீங்கள் கடவுளால் பளிபூர்ணா அருளை பெறத்துக்கு எங்கள் சாமானி முகம் செலல் சார்பாக வேர் நிகழ்கிறோம் நன்றி